அடுத்தது வந்து அல்லாஹுவை விட அழகிய வர்ணம் தீட்டுபவன் யார்? ரெண்டாவது அத்தியாயத்தில் 132வது வசனம். இந்த வசனத்தில் வர்ணம் என அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான்? சிலர் கலர் கலரான குருவிகளை, மீன்களை வைத்து இதுதான் அந்த வர்ணம் என்ற துணியில் விளக்கம் அளிக்கின்றனர். அல்லாஹ்வின் படைப்பாற்றலைத்தான் இது குறிக்கிறது என்று எனக்கு விளங்கினாலும் வேறெதுவும் இவ்வசனம் மூலம் அல்லாஹ் கூறுகிறானா அப்படின்னு கேட்குறாரு அப்துல் கலாம். ஜே அப்துல் கலாம்ங்கிறவர் திருப்பூர்லேருந்து கேட்குறாரு. அதாவது குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒமன் அஹசனு சிபகத்தல்லாஹி ஒமன் அஹசனு மினல்லாஹி சிபகத்தன் அப்படின்னு ரெண்டாவது சூறாவில் 138வது ஹதீஸில் இருக்கிற வசனத்தில் இருக்கிறது. இதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றார்ல அதை சொல்லும் பொழுது சிபகத்தல்லா, இது அல்லாஹு தீட்டிய ஒரு வர்ணம், அல்லாஹுவை விட அழகிய வர்ணம் தீட்டுபவன் யார் அப்படின்னு அதில் வருது. இது எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால், அன்றைய காலத்தில் அந்த நசாராக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க மதத்தில் சேரும் பொழுது ஒரு மஞ்சள் தண்ணியில் முக்கி மஞ்சள் கலர் அவனை ஆக்கி இப்போ வந்து அவன் நசராணி ஆகிட்டான்னு சொல்லுவார்கள். அல்லான சார நசராணியன் ஹக்கா, இப்போ தான் மெய்யான நசராணி ஆகிட்டான். அப்போ சாயத்தை வைத்து என்ன செய்கிறாங்க, ஒரு மதத்தை தீர்மானிக்கிறாங்க. அவர்லாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒரு கொள்கை ஏற்றுக்கன்னு சொல்லணும், அல்லது ஒரு கோட்பாடை ஏற்றுக்கன்னு சொல்லணும். அதை விட்டுப்புட்டு மஞ்சள் தண்ணியில் முக்கி மஞ்சளில் முக்கி எடுத்தோன்னே நம்மளால் ஆகிட்டான் அப்படின்னு சொல்வார்கள். அவன் மஞ்சள் கலரை பூசி விட்டு என்ன செய்கிறதே, இவன் நம்மளால் ஆகிட்டான், இப்போ தான் நம்ம நசராணி ஆகிட்டான்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், சிபகத்தல்லா அந்த இஸ்லாம்ங்கிற அது ஃபைன் ஆமனும் பி மிஸ்லீம் ஆமனத்தும் பி, நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்கள் நம்பிக்கை கொண்டால் தான் நேர்வழி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, சிபகத்தல்லா இது அல்லாஹ் தீட்டுகிற வர்ணம், எது உள்ளத்தில் ஈமான சொல்கிறான் அல்ல அல்லாஹ் தீட்டுற வர்ணம் கிடையாது. நீங்கள் வர்ணத்தை இது பேசவே இல்லை, அல்லாஹ் ஒரு வர்ணம் தீட்டுறா. நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுக்கிறீங்க, அது உங்கள் வர்ணம். என்னுடைய வர்ணம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் இருக்கிறான், ரசூல் இருக்கிறாங்க, மர்மை இருக்குது, சொர்க்கம் இருக்குதுன்னு நம்புகிறாங்கள்ல மனசில் ஆழம பதியதில், அது அல்லாஹ் தீட்டுற வர்ணம். அல்லாஹ் தீட்டும் வர்ணம் என்று அல்லாஹ் எதை சொல்கிறான்னு கேட்டால், ஓ இஸ்லாம்ங்கிற அந்த ஈமான்கிற அந்த நம்பிக்கை வந்து அல்லாஹ் தீட்டுற வர்ணம். இவர்கள் வந்து மனுஷன் தீட்டிக்கிறாங்க, மனுஷன் ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு அந்த மதத்துக்கு வந்துட்டார்னு அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் வருவதற்கு இந்த மனுஷன் பூசுகிற சாயம்லாம் தேவையில்லை, அல்லாஹ் ஒரு சாயம் பூசுகிறான், அந்த சாயம்தான் வேணும். அது என்ன சாயம்? ஈமான்கிற சாயம். அது வெளியெல்லாம் தெரியாது, அல்லாஹ் ஒரு கலரை பூசுகிறான் அப்படின்னு அல்லாஹ் எதை சொல்கிறான்னு கேட்டால், ஈமானை தான் சொல்கிறான். சொல்லிவிட்டு ஒமன் அஹசன் மினல்லாஹி சிபகத்தன், அல்லாஹை விட அழகிய வர்ணம் பூசுகிறவன் யார்? அப்போ இந்த வசனம் சொல்கிறது, வெளிப்படையான வர்ணங்கள் வந்து உன் வர்ணம், உன்னுடைய வேலை. என்னுடைய வர்ணம் எப்படின்னு கேட்டால், அந்தரங்கமாக உள்ளத்தில் ஆழமான ஒரு நம்பிக்கையை பதிய வைக்கிறது இருக்குல்ல, அதான் என் நான் பூசுகிற வர்ணம். இது மாதிரி வர்ணம் பூசுற வேண்டா இருக்கிறீங்க, உள்ளத்தில் கொண்டு ஈமான்கிற கலரை பூசி விட்டுறானே, அது போகாத, அது இருந்துக்கிட்டே இருக்குமா சாவுற வரைக்கும், உன்னுடைய சாயம் வெளுத்துருமே. இப்போ மஞ்சள் தண்ணி பூக்கி எடுப்ப, நாளைக்கு குளிச்சாண்டே போயிடும் அவனுக்கு. அப்போ உன்னுடைய சாயம் வெளுத்துரும், போயிடும், மங்கிரும். என்னுடைய சாயம் வந்து உடலில் பூசுகிற சாயம் இல்லை, கல்புல பூசுகிற சாயம், ஈமான்கிற சாயம், நம்பிக்கைங்கிற கொள்கைங்கிற சாயம். அந்த கொள்கை சாயத்தை பூசிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது மாதிரி எவன்டா சாயம் பூசுவான் அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த வசனம் வந்து சாயத்தை பற்றியே பேசலை. இன்னும் சொல்ல போனால், மனிதனுடைய உலகத்தில் இருக்கிற சாயங்கள் எல்லாம் அது ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாது, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிற சாயம் தான் முக்கியமானதுன்னு பேசுகிறது. அப்போ இந்த வசனம் இதை தான் சொல்லுன்னு தெரிஞ்சாலும் சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கலர் கலரான பறவையை போட்டு அல்லாஹை விட அழகிய வர்ணத்தை பாரு, இது அல்லாஹ் சொல்லவே இல்லை, இது இந்த வர்ணத்தெல்லாம் பேசவே இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க, கலர் மீன்களெல்லாம் பார்த்து போட்டுட்டு அல்லாஹை விட அழகிய வர்ணம் பூசியவன் யார் அப்படின்னு இந்த வசனத்தை அர்த்தத்தை மாற்றுறாங்கல்ல, அதே அந்த வசனம் சொல்லுது. வர்ணத்தையே பேசுது, வர்ணத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு பேசுது. நீ வெளிப்படையான வர்ணத்தை நீ பார்க்காத, உள்ளத்தில் ஈமான்கிற வர்ணம் தான் நிலையாக நிற்கும்னு பேசுகிறது. அந்த வசனத்தை கொண்டாந்து போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உலகத்தில் அழகழகான கலராக இருக்கும்ல, எதையாச்சும் ஒரு கலராக ஒன்று பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, எல்லா விட அழகிய வந்த இந்த பேக்ரவுண்டு போட்டிருக்காங்கள்ல, இதை போட்டுருவாங்க, அந்த மாதிரி கலர் கலராக இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்டை பார்த்தா எல்லா விட அழகிய வர்ணம் பூசியவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வசனம் வந்து வர்ணத்தை பேசுதுன்னு அர்த்தமாகுது. அப்போ பேசலை, வர்ணத்தை பேசுறதுக்காக வந்ததே கிடையாது. வர்ணம்ங்கிறது வெளிப்படையான வர்ணங்கள் வந்து உங்கள் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம், நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று கேட்டால், உள்ளத்தில் பூசுகிற ஈமான்ங்கிற வர்ணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இதுவும் எதுக்காக இறங்கப்பட்டுச்சு, அன்றைய மக்கள் சாயம் பூசி மதமாற்றி கொண்டிருந்ததுனால, நீங்கள் அந்த சாயம் நீங்கள் பூசுங்க, நாங்கள் வேறு சாயம் பூசுகிறோம்,
எங்கள் சாயம் வெளியெல்லாம் தெரியாது, அதான் அதுக்கு அர்த்தம். அதை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கலரை அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த சும்மா நீங்களாக சொல்லலாம், அல்லாஹ் அழகான அல்லாஹ்வுடைய படைப்பை பாருங்கள், இந்த வசனத்தை மேற்கோள் காட்டாமல் நீங்கள் என்ன செய்யலாம், அல்லாஹ் அழகாக பாரு, என்ன அழகாக பாரு, எத்தனை வளர கொடுத்துருக்குறான், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, மீன் எவ்வளோ அழகாக இருக்குது, அது ரசித்து அதை படைத்தவனுடைய அந்த திறமையை நீங்களாக புகழ்வது ஓகே. இந்த வசனத்தை சொல்லி புகழ்ந்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன, அதை சொல்கிறதுக்கு வந்த வசனமா, கலரை பேசுகிற வசனமா, கலருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்கிற ஒரு வசனம், கலருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்கிற வசனத்தை வச்சுக்கிட்டு கலருக்கு முக்கியத்துவம் இருக்குங்கிற மாதிரி திசை திருப்பணம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேவாது அந்த வசனத்துக்கு அர்த்தம் மாறி போய்விடுகிறது. அதனால் அது அப்படி பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் அழகான கலரான பொருள்களை பார்த்தா என்ன செய்யலாம், உங்கள் வார்த்தையாக நீங்கள் சொல்லிக்கிறீங்க, எப்படி என்ன அழகான வர்ணமாக இருக்குது, அல்லாஹ் எவ்வளோ அழகாக அந்த வர்ணமாக படைத்திருக்கிறான்ட்டு நீங்கள் ரசித்து சொல்லலாம். இந்த வசனம் அதை சொல்லுதுன்னு காட்டினா இப்போ தப்பாக போயிடும், சரியாக தான் முக்கியம்.